இலங்கையில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை அமைச்சர் அறிவிப்பு. வரி அறவீட்டை தவிர வேறு மாற்று வழிகள் கிடையாது. ரஞ்சித் சியாம்பலப்பேட்டிய. ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது உக்ரைன் வான்வெளி தாக்குதல். பிரதமர் ரிஷி சுனக்கின் புதிய அமைச்சரவை நியமனம். துணை பிரதமராக டொமினிக் ட்ராப் நியமனம். ஸ்ரீலங்காவில் அதிகரித்துள்ள பாலியல் வன்புணர்வுகள். 1500 சம்பவங்கள் பதிவு. சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் தஞ்சமடைந்தவர்கள் இலங்கை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேண்ட் லக்ஸ் விஜுவல்லர்ஸ். இலங்கையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் தடையொன்று விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சப்பாரி வழிகாட்டுதலின்றி எந்தவொரு தேசிய பூங்காவிற்குள் தனியார் வாகனங்கள் உட்பிரவேசிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜால சரணாலயத்துக்குள் பிரவேசித்து விலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜால சரணாலய விவகாரம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர்கள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்து அரசியல் தலையீடுகளின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மதுல குணவர்த்தன அண்மையில் தெரிவித்திருந்தார். எனவே குறித்த தரப்பினர் அதிவேக வீதி சட்டத்தை மீறி பயணித்ததாக வெளியாகும் காணொலியை மையப்படுத்தி இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய அதிவேக வீதியின் சிசிடிவி காட்சிகளை பரிசீலிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 9 பேரும் நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வரி அறுவீடு செய்வதனை தவிர வேறு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கை வாழ் மொத்த குடும்பங்களான 69 லட்சம் குடும்பங்களில் 40 லட்சம் குடும்பங்கள் நிவாரணங்களை கோரி நிற்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு குறித்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமா ஏன் வரி அறவீடு செய்வதனை தவிர வேறு வழி இல்லை என அவர் குறிப்பிட்டார். உணவு பணவீக்கம் 100க்கு 100 வீதம் காணப்படும் நிலையில் நாணய தாள்களை அச்சிலிடுவது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் அதற்கு ஒரே மாற்று வழி வரி அறவீடு செய்தலே ஆகும் எனவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதற்கு தற்பொழுது புரிந்துள்ளுடன் வரி செலுத்துகை மிகவும் அத்தியாவசியமானது என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உக்ரைன் ஹஸ்தார்க் நகரில் ரயில் நிலையம் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது உக்ரைனிய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எறிந்தது. ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் உக்ரைன் நகரங்கள் கட்டமைப்புகள் கடுதியமாக பாதிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் படைகளும் சலிக்காமல் பல்வேறு நாடுகளின் ராணுவ ஆயுதங்கள் உதவிகளுடன் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் ஹஸ்தர்சானில் உள்ள உக்ரைன் ராணுவம் நடாத்திய தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு தீப்பற்றியிருந்தமையினால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ரிஷி சுனக் புதிய அமைச்சரவையை நியமித்துள்ளார். குறிப்பாக முன்னாள் பிரதமர்களான மொரிஸ் ஜான்சன் மற்றும் லிஸ்ட்ரஸ் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தவர்களுக்கும் வாய்ப்பளித்துள்ளார். இதில் பிரித்தானியாவின் துணை பிரதமராக டொமினிக் ட்ராப் நியமிக்கப்பட்டுள்ளார். டொமினிக் ட்ராப் முன்னாள் பிரதமர் மொரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில் துணை பிரதமராக இருந்தவர். லிஸ்ட்ரஸ் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர் பதவி வகித்து அது முக்கிய ஆவணம் ஒன்றை தனித்து தனிப்பட்ட மெயில் வழியாக சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பிய சர்ச்சையில் சிக்கி பதவி விலகிய சுவல்ஜா பிரேமர் மனை ரிஷி சுனக் மீண்டும் உள்துறை அமைச்சராக நியமித்துள்ளார். வணிக செயலாளர் ஜெக்ஸ் பிரீஸ் மெக், நீதித்துறை செயலாளர் பிரமன் லூயிஸ் வேலை மற்றும் ஓய்வூதிய செயலாளர் கிளக் சிமித், மேம்பாட்டு அமைச்சர் விக்கி போர்ட் ஆகியோர் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அலோக் சர்மா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் நிதியமைச்சராக ஜெர்மி கெனண்ட் தொடர்ந்தும் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களுக்குள் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வுகள் மற்றும் சிறுவன் மீதான வன்புணர்வு உட்கிட்டத்தட்ட 15,000 பாலியல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களுடன் ஒப்பிடும்போது பாரிய அதிகரிப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை ஒப்புதல் மற்றும் ஒப்புதல் அற்ற பலாத்கார நிலையில் இந்த பாலியல் வன்புணர்வு இடம்பெற்றுள்ளது. இதில் 273 வன்புணர்வுகள் இளம் வயதினருடன் தொடர்புடையவையாகும். எனினும் கடந்த வருடத்தில் 1,382 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் பதிவாகின. இதில் 250 சிறுவர்கள் உள்ளடங்கியவை தொடர்புபட்டிருக்கின்றது. இதேவேளை ஒப்புதலுடன் இடம்பெற்ற பாலியல் செயற்பாடுகள் பெரும்பாலானவை காதல் விவகாரங்களுடன் தொடர்புடையவை. எனினும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதால் இது பாலியல் வன்புணர்வுகளாகவே கருதப்படுகின்றன. இலங்கையின் தண்டனை சட்டத்தின் 363 பிரிவின்படி 16 வயதுக்கு
வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணுடன் உடல் உறவு கொள்வது சட்டப்பூர்வ பாலியல் வன்புணர்வுக்கு சமம் என்றும் காவல்துறையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட ட்ரியோனியன் தீவுகளில் தஞ்சமடைந்திருந்த இரண்டு இலங்கையர்களும் சட்டவிரோதமாக ஜப்பானில் வசித்து வந்த மற்றும் ஒருவரும் கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். படகு மூலம் ட்ரியோனியன் தீவை அடைந்து சட்டவிரோதமான முறையில் பிரான்சுக்குள் நுழைய தயாரான இரண்டு இலங்கையர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ பழுகஸ்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரும் பங்குதெரியவை சேர்ந்த 49 வயதுடைய பெண் ஒருவருமே நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் 2018 ஆண்டு இறுதியில் சலாபத்திலிருந்து படகு மூலம் ரியூனியனுக்கு சென்றதாகவும் பல்வேறு காரணங்களை கூறி அண்மை காலம் வரை அங்கு தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் ஜப்பானுக்குள் நுழைந்து 11 வருடங்களாக அங்கு வசித்து வந்த ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். 2011 ஆண்டு ரகசியமாக ஜப்பானுக்கு சென்ற 37 வயதுடைய இவர் நொச்சியாகம உடுநுவர குடியிருப்பைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் பந்தணிந்தவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனா்.